வீடியோவில் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற ஒரு சிடிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 1st தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டவுன்லோட் சைஸ் வந்து பார்த்தோம்னா 802 MB தான் வருது. இதோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பார்த்தோம்னா இது ஒரு ஈஸி லெவல் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் 2 ஃப்ளாக் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு இதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்காக நான் வந்து என்மேப் யூஸ் பண்ணிக்கிறேன். என்மேப் -SN192.168.43.1/24. ஓகே. ஸோ இப்போ இதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தோம்னா 217 அப்படின்னு சொல்லி முடியுது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து என்மேப் -A ஃபார் அக்ரஸி ஸ்கேன் அண்ட் ஆல்சோ எஃப் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்கேன். என் ஐபி அட்ரஸ்க்கு 192.168.43.217 இந்த ஐபி அட்ரஸுக்கு ரைட்டா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர்ட் 21 வந்து FTP வந்து ஓப்பனில் இருக்குது, போர்ட் 22 வந்து SSH ஓப்பனில் இருக்குது, போர்ட் 80 இருக்குது, அண்டு போர்ட் 2139 இருக்குது, அண்டு போர்ட் வந்து 445 இருக்குது. ஓகே. ஸோ சாம்பா வந்து வேகனில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம NM4 லினக்ஸ் டூல் யூஸ் பண்ணோம்னா இதோட பாஸ்வேர்ட் நமக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து FTP செக் பண்ணி பார்ப்போம் அண்ட் போர்ட் 80 செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது லைட்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து FTP 192.168.43.217. ஓகே, அனானிமஸ். ஓகே, லாகின் இன்கரெக்ட்னு வருது. ஓகே, ஸோ நமக்கு வந்து FTP லாகின் அலோடு இல்லை. ஓகே, அண்ட் வந்து போர்ட் 80 என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ போர்ட் 80 192.168.43.217. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது அண்டு ஸோ ரேண்டமாக ஏதோ டைப் பண்ணியிருக்கான் என்னென்னு தெரியல. ஸோ நம்ம இதோட வியூ பேஜ் சோர்ஸில் போய் பார்ப்போம். ஸோ வியூ பேஜ் சோர்ஸில் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ஐ திங்க் இதெல்லாம் பார்க்க ஏதோ ஒரு யூசர் நேம் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, 1 by 1 செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த இமேஜை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ சேவர்ஸ் டெஸ்க்டாப்பில். ஓகே, இதில் போய் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எதுக்கு இந்த இமேஜை சேவ் பண்ணேன்னா, இன்கேஸ் இவங்க வந்து ஸ்டெக்னோகிராஃபி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இமேஜை சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய லினக்ஸ்லேயே டீஃபால்ட்டாக எக்ஸிஃப் அப்படின்ற ஒரு டூல் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு, சாரி 1 செகண்ட், ஃபஸ்ட்டு இந்த இமேஜோட நேம் பார்த்துப்போம். ஓகே, எக்ஸிஃப் டூல் அண்ட் LYNX. ஓகே, இது கொடுத்தோம்னா, ஸோ ஏதாச்சும் ஹைட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நமக்கு இது காட்டி கொடுத்துரும். ஸோ ஆக்சுவலி இது ஒரு சூப்பரான டூல் கைஸ், எக்ஸிப் டூல். ஸோ இதை பற்றி பர்டிகுலர் வீடியோ ஒன்று நான் தனியாக போடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஓகே, ஸோ இதில் எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் எதுவும் பெருசாக இல்லை. ஒருவேளை இது கூட யூஸ் பண்ணியமாக இருக்கலாம், ஜெமினி கேன்சர். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸோ நமக்கு வந்து இந்த சாம்பா வந்து பேக்கெண்டில் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ போர்ட் 445 வந்து நெட் பை எஸ் சாம்பா SMBD வந்து நமக்கு ரன் ஆகிட்ருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம சாம்பா ரன் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், NM4 லினக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. ஸோ NM4 லினக்ஸ் அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம இந்த சாம்பா பேஸ்டு எனுமரேட் பண்ணுறதுக்கு தேர் ஆர் சோ மச் டூல்ஸ் அவைலபிள் இன் காலி லினக்ஸ். ஓகே, ஓகே, அதில் வந்து நான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னா NM4 லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, NM4 லினக்ஸ், தென் அதோட ஐபி அட்ரஸ் 192.168.43.217. ஓகே ஓகே, எனுமரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஜொஹானஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் நேம் ஒன்று ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ வேறு ஏதாச்சும் யூசர் இருக்கானா? ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு வரோம். ஓகே, டார்கெட் இன்ஃபர்மேஷன் இது நமக்கு தேவையில்லை. எனுமரேட்டிங் ஒரு குரூப், ஸோ இதில் எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே, ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து
ஸோ எஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகே ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்னென்ன யூசர்ஸ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு யூசர் எனுமரேஷனில் போய் பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு எதுவும் பெருசாக இல்லை. ஓகே ஸோ நமக்கு இந்த ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் இருக்கான், ஜஹானஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ திடீர்னு வந்து ஸ்பெல்லிங் மறந்து போச்சுன்னா, ஸோ திரும்பி நம்ம போட்டுட்டு எடுத்துகிட்ருக்கணும் இல்லையா? ஓகே ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் வந்து லாகின்ல இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நமக்கு எஸ்எஸ்ஹெச் வந்து 422 வந்து எஸ்எஸ்ஹெச் லாகின்ல இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஹைட்ரா யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஹைட்ரா ஃபஸ்ட்டு இதோட ஹெல்ப் கமெண்ட் என்னென்னு பார்ப்போம், எப்படி யூஸ் பண்ணுறது. ஹைட்ரா ஹைஃபன் எல், ஹைட்ரா ஐஃபன் எல், யூசர் நேம் வந்து ஜஹானஸ் ரைட்டா? ஸோ ஐஃபன் கேப்ஸ்பி ஸ்லாஷ் யூசர் ஷேர் வேர்ல் லிஸ்டில் ராக்கியூ டாட் டெக்ஸ்டின்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச்சில் லாகின் பண்ணி பார்ப்போம், ஏன்னா நமக்கு யூசர் நேம் கிடச்சிருக்குல்ல. ஸோ நம்ம எஸ்எஸ்ஹெச்சில் லாகின் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்ஹெச் கொலன் டபுள் ஸ்லாஷ் 192.168.43.217. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து யூசர் நேம் வந்து ஜஹானஸ் வந்து இருக்குது, பட் நமக்கு பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியல. ஓகே ஸோ இப்போ நமக்கு எஸ்எஸ்ஹெச் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எஃப்டிலையும் சரி இல்லை எஸ்எஸ்ஹெச்லேயும் சரி நம்ம லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து யூசர் நேம் வந்து கரெக்ட் ஆனால் பட்டு பாஸ்வேர்டு வந்து இதில் எதுவும் இல்லை. ஓகேவா? நம்ம வேர்ல் லிஸ்ட்டில் நானும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தா எதுவும் நமக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் நமக்கு வந்து யூசர் நேம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வேளை இது வந்து பாஸ்வேர்டாக கூட இருக்கலாம் இல்லை யூசர் நேமாக கூட இருக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ நம்மளோட யூசர் நேம் கூட தான் அந்த இதுலேயும் பாருங்கள் ஃபைன் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஜஹானஸ் அந்த யூசர் நேம் வந்து கண்டுபிடிச்சோமா? ஸோ இதுலேயே அந்த வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை இன்கேஸ் இதுலேயே அவங்க பாஸ்வேர்டும் கூட கொடுத்துருக்கலாம். ஓகே ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறோம்னா, கவுல் அப்படின்ற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். CEWL HTTP :// 192.168.43.217 அந்த ஐபி அட்ரஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓ சாரி சாரி சாரி. ஸோ இந்த ஐபி அட்ரஸை வந்து, ஸோ இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதில் வேணும்னா யூசர் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இப்போ வந்து அந்த HTTP-ல இருக்கிற, ஸோ இப்போ ஆக்சுவலி இந்த டூலில் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ இதோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறோமா, ஐபி அட்ரஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுனா இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நமக்கு ஒரு வேர்ட் லிஸ்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், தனித்தனி வேர்ட் லிஸ்ட்டை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த சமயம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஹைட்ரா யூஸ் பண்ணி இந்த வேர்ட் லிஸ்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறப்ப யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நமக்கு அதை ஃபைன் பண்ணி கொடுத்துரும், நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஓகே ஸோ அதுக்கு தான் நான் வந்து கேவல் அப்படின்ற அந்த டூலை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அது கேள்வி டூல் யூஸ் பண்ணி இந்த ஐபி அட்ரஸில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு யூசர் டாட் டிஎக்ஸ்டியில் வந்து ரைட் பண்ணி கொடுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே தென் என்டர். ஓகே ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்ப்போம், யூசர் டாட் டிஎக்ஸ்டி வந்துருக்கா? கேட் யூசர் டாட் டிஎக்ஸ்டி. ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து அதில் இருக்க நேம் எல்லாம் நமக்கு வந்து ஒரு வேர்ட் லிஸ்ட்டாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகேவா? ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு அதே சேம் ஹைட்ரா யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஹைட்ரா ஐஃபன் கேப்சல், ஏன்னா நம்ம யூசர் நேம் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் யூசர் டாட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஃபன் கேப்ஸ் பே வந்து அதுவும் நான் யூசர் டாட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்எஸ்ஹெச் எஸ்எஸ்ஹெச் கோலன் டபுள் ஸ்லாஷ் 192.168.43.217. ஓகே ஸோ இப்போ பார்ப்போம் நமக்கு எஸ்எஸ்ஹெச் இருக்கான்னு பார்ப்போம். இன்கேஸ் நமக்கு எஸ்எஸ்ஹெச்சில் வந்து இல்லைன்னா நம்ம எஃப்டிபி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு, ஸோ ஹைட்ரா ஹைட்ரா ஐஃபன் எல், நமக்கு வந்து யூசர் நேம் ஆல்ரெடி தெரியும் இல்லையா ஜஹானஸ். ஸோ நம்ம இதை வந்து, ஸோ இந்த யூசர் நேம் வந்து நம்ம டைரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஐப்ஸ் அண்ட் கேப்ஸ் பி வந்து யூசர் ஆர் டிஎக்ஸ்டி எஸ்எஸ்ஹெச் சாரி
SSH colon double slash 192.168.43.217. So ipo nama try panni paapom. So okay guys, ipo namakku vandu SSH vandu login irukku. So login username vandu paathomna Joganes dhaan, password vandu namakku edhey find panni kuduthirchu. Okay va. Okay, so ipo nama enna panna porom SSH. So username at 192.168.43.217. ஓகே, நான் இந்த பாஸ்வேர்டு அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எஸ் ஓகே, நான் காப்பி பண்ண பாஸ்வேர்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தோம்னா நம்ம வந்து லாகின் ஆகி உள்ளே வந்துட்டோம். ஓகேவா, ஸோ வெல்கம் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ ஹூ அமை ஸோ நம்ம ஜகானாஸாக தான் இருக்கோம், ஏன்னா நம்ம ரூட்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிடி ஸ்லாஷ் ரூட். ஓகே, நமக்கு எதுவும் இல்லை, பர்மிஷன் டினைட்னு வருது. ஓகே, சூடோ ஐஃபன் எல் கொடுத்து பார்ப்போம். ஸோ சூடோ கமாண்டே நமக்கு வந்து இதில் எனேபிளாக இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு சிடி ஸ்லாஷ் ஹோமுக்கு போய்க்கிறேன். ஸோ ஹோமுக்கு போய்ட்டு சிடி ஜஹானஸில் போய்ட்டு எல்எஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ கேட் யூசர் .txt. ஸோ நமக்கு யூசர் ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. ஓகே, யூசர் ஃப்ளாக் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, எல்எஸ் சைஃபன் எல்ஏ கொடுத்து பார்ப்போம். ஸோ எல்எஸ் சைஃபன் எல்ஏ கொடுத்து பார்த்தோம்னா டாட் லோக்கல். ஸோ சிடி டாட் லோக்கலில் போய்ட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்துட்டு சிடி ஷேர் இதில் வச்சுருக்கா. ஸோ இதில் நமக்கு எதுவும் இல்லை. ஸோ எல்எஸ் சைஃபன் எல்ஏ. ஓகே, இதில் நமக்கு ஏதாச்சும் பெருசாக இருக்கா? ஸோ சிடி டெஸ்க்டாப்பை போய் பார்ப்போம், இதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்போம். எல்எஸ் சைஃபன் எல்ஏ. ஸோ கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று இருக்குது, ஹிடன் டைரக்டரியில் இருக்குது. ஸோ கேட் டாட் கிரெட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பேஸ் 64 ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேஸ் 64 நம்ம காப்பி பண்ணி பார்ப்போம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி எக்கோ ஓகே. ஸோ நம்ம அப்படியே காப்பி பண்ணோம்னா நமக்கு ஒரு டூர் அப்படின்ற ஒரு யூசர் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சூடோ டூ, நமக்கு ரூட்டு தானே இருக்குது, நமக்கு டூர் இல்லைல்ல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு நம்ம இது வந்து ரிவர்ஸில் கொடுத்துருக்கானான்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எக்கோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆச்சுன்னா, நமக்கு வந்து ரிவர்ஸில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ யூஸர் வந்து ரூட்டு அண்ட் பாஸ்வேர்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாஸ்வேர்டை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து ரூட்டு யூஸராக உள்ளே வந்துட்டோம். ஸோ ஹூ அமை ரூட். ஓகே, ஸோ சிடிஸ் ஸ்லாஷ் ரூட்டில் போய் பார்ப்போம். எல்எஸ் கேட் ரூட்.txt. ஓகே, நமக்கு ரூட் லாக் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் என்னன்னா, ஸோ இந்த இதில் தான் யூசர் நேம் வச்சுருக்காங்க அண்ட் இதில் தான் பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக எனுமரேட் பண்ணோம்னா இந்த மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இவங்களே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இதோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனுமரேஷன், ப்ரூட் ஃபோர்ஸ், இது ரெண்டு மட்டும்தான் இந்த மிஷினில் நமக்கு வேலை வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்டு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.